Tum tum ta ram pam 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 tum tum ta ram pam pa ta re ra re ra re ra dum dum se dum 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 nen jam paadum sangeedam kaadil kekkindrada
மற்றும் ஒரு ஆசிரியையுடன் தொடங்கப்பட்ட இந்த பள்ளி இன்று 1000 மாணவர்கள் படிக்கும் பள்ளியாக உயர்ந்துள்ளது. எங்கள் பள்ளி ஒழுக்கம், தன்னம்பிக்கை மற்றும் விடா முயற்சியுடன் கூடிய கல்வியை போதிக்கிறது. மேலும் ஒவ்வொரு நாளும் சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக பங்களிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. எம் பள்ளிகள் மாணவர்களுக்கு பாடம் போதிக்கும் இடமாய் மட்டும் இல்லாமல் குழந்தைகளின் தனிப்பட்ட ஆர்வத்தினையும் தனித்திறனையும் வெளிக்கொணர்வது எம் பள்ளிகளின் முக்கிய நோக்கமாகும். இந்த கல்வியாண்டில் நாங்கள் செய்த அனைத்து செயல்பாடுகளையும் முயற்சிகளையும் சாதனைகளையும் வெளி உலகுக்கு எடுத்துக்காட்டவும் இயல், இசை மற்றும் நாடகம் போன்ற பல்வேறு துறைகளில் மாணவர்களின் திறமைகளை உங்களுக்கு வெளிப்படுத்தவும் இது போன்ற ஆண்டு விழாக்கள் கொண்டாடப்படுகிறது. இந்த மதிப்புமிக்க தருணத்தில் உங்கள் முன்னால் வரவேற்புரையாற்ற வாய்ப்பு பெற்றதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். இது எமது பள்ளியின் முதல் ஆண்டு விழா. இது எங்களுக்கு விலைமதிப்பற்ற தருணம். இந்த தருணத்தில் முதலில் நமது சிறப்பு விருந்தினர் இந்திய செயற்கைக்கோள் விஞ்ஞானி, முன்னாள் விண்வெளி ஆய்வுத்துறையின் இயக்குனர், மேன்மை தாங்கிய பத்மஸ்ரீ முனைவர் திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுக்கு மாலை வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். நமது சிறப்பு விருந்தினர்
இந்திய அளவில் மிகவும் மதிப்புமிக்க விஞ்ஞான ஆளுமைகளில் ஒருவர். இந்த முதல் ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக நீங்கள் கலந்து கொண்டது எங்களை பெருமகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறது. அது மட்டுமில்லாமல் உங்களின் வருகை எங்கள் மாணவர்களுக்கு விண்வெளி ஆய்வில் ஈடுபாட்டை அதிகரிப்பதற்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும். இந்திய விண்வெளி துறையில் உங்கள் சாதனைகள் அறியப்படாதவை அல்ல. எங்களின் முக்கியமான நாளில் ஒரு பகுதியாக இருக்க ஒப்புக்கொண்டதற்கு உங்களுக்கு கூடுதல் நன்றி. பல சாதனைகளுக்கு சொந்தக்காரரான உங்களை வரவேற்பதில் கிரீன் டெக் கல்வி குழுமங்கள் பெருமிதம் கொள்கிறது. வெல்கம் யூ சார். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் அவர்களின் வெற்றிக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டு வரும் திருமதி வசந்தி மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் மேம். அடுத்து இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினரை அழைக்க உறுதுணையாக இருந்து இங்கு விழாவிற்கு வந்து சிறப்புரை ஆற்ற வருகை தந்துள்ள என்ஜினியர் திரு பாபுஜி ராஜேந்திரன் அவர்களை இதயபூர்வமாக வரவேற்கிறேன். அடுத்து கிரீன் டெக் கல்வி குழுமங்களை பின்னால் இருந்து இயக்கும் கல்வி குழுமங்களின் தலைவர் திரு ராஜாமணி மற்றும் அவர்கள் தம் குடும்பத்தினர் அனைவரையும் உளம் மகிழ்ந்து வரவேற்கிறேன். நமது கல்வி குழுமங்களை திறம்பட இயக்கும் பொருளாளர் திரு ராமலிங்கம் மற்றும் அவர்கள் தம் குடும்பத்தினர் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அடுத்து கிரீன் டெக் கல்வி குழுமங்களின் செயல்பாடுகளுக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் சிறந்த ஆலோசனைகளை வழங்கி வரும் ஆலோசகர் திரு ஆசை தம்பி மற்றும் இயக்குனர் திரு கோவிந்தசாமி ஆகியோர் மற்றும் அவர்கள் தம் குடும்பத்தினர் அனைவரையும் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இங்கு இயக்குநர்களாக மட்டுமல்லாமல் ஆசிரியர்களாகவும் இருந்து நிர்வாகத்தை திறம்பட நடத்தி வரும் திரு நஜமுதீன், உபயதுர் ரகுமான், அரவிந்த், செந்தில்குமார் மற்றும் கார்மல் வின்சென்ட் ஆகியோர் மற்றும் அவர்கள் தம் குடும்பத்தினர் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். அடுத்து நிர்வாகத்திற்கு தக்க ஆலோசனைகளை வழங்கி வரும் இயக்குநர்கள் திரு பூங்குன்றன், திரு வைத்திலிங்கம், திருமதி ரேவதி மணி, திருமதி மல்லிகா அன்பழகன், திருமதி சங்கீதா முத்தையன், திரு வெங்கடேசன் ஆகியோர் மற்றும் அவர்கள் தம் குடும்பத்தினர் அனைவரையும் கனிவோடு வரவேற்கிறேன். அடுத்து எமது இயக்குநர்களின் அழைப்பை ஏற்று குறிஞ்சிப்பாடியில் இருந்து வருகை தந்துள்ள செயின்ட் பால் பள்ளியின் நிறுவனர் திரு ராஜகோபால் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து பள்ளியின் ஒவ்வொரு சாதனைகளுக்கும் பின்புலமாக இருந்து சிறப்பாக செயல்பட்டு வரும் பள்ளியின் முதல்வர் சீனிவாசன் அவர்களை நட்புடன் வரவேற்கிறேன். அடுத்ததாக நம் பள்ளி இயக்குநர்களின் மற்ற நிறுவனங்களிலிருந்து வருகை தந்துள்ள இயக்குநர்கள், முதல்வர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், பணியாளர்கள் அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்கிறேன். அடுத்ததாக அரசு பொது தேர்வில் சாதனை படைத்து பல்வேறு முன்னணி கல்வி நிறுவனங்களில் படித்து வரும் எமது பள்ளியின் முன்னாள் மாணவர்களையும் மற்றும் அவர்களின் பெற்றோர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வரவேற்க வேண்டிய அடுத்த பட்டியலில் நம் பள்ளியின் நலன் விரும்பிகள், தனது அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து நல்கி வரும் பெற்றோர்கள், ஊடகத்துறை நண்பர்கள், தொலைக்காட்சி துறை நண்பர்கள் அனைவரையும் உள்ளத்தின் ஆழத்தால் வரவேற்கிறேன். அடுத்து இந்நிறுவனங்களில் தூண்களாக உள்ள மாணவர்களை செதுக்கும் சிற்பிகளாக விளங்கும் ஒருங்கிணைப்பாளர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இறுதியாக எமது அன்புக்கு பாத்திரமான மாணவர்களை பாசத்தோடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் யாரேனும் விடுபட்டு இருந்தால் அவர்களையும் நமது கல்வி குழுமங்களின் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மகத்தான வெற்றிக்கு உங்கள் அன்பான அமைதியான ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறேன். இந்த மாலை பொழுது இனிமையான மாலை பொழுதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நாம் அனைவருக்கும் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்துக்கொள்ள ஒரே மாதிரியான வாய்ப்புகள் உள்ளன என்ற திரு அப்துல் கலாம் ஐயா அவர்களின் கூற்றினை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Thank you, sir. It's a great pleasure to call upon our true innovations of knowledge director Mr. Ubaidur Rahman sir and Mr. Sendil Kumar sir. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கோதவாடி என்ற கிராமத்தில்
திரு மயில்சாமி திருமதி பால சரஸ்வதி ஆகியோருக்கு 1958 ஜூலை 2 பிறந்தார். கோவை அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் இளநிலை பொறியியல் படிப்பையும் கோவை பிஎஸ்சி தொழில்நுட்ப கல்லூரியில் முதுநிலை பொறியியல் படிப்பையும் அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்தையும் பெற்றார். 1982 இஸ்ரோவில் ஆய்வராக பணியில் சேர்ந்தார். அவரது அற்புத செயல்பாட்டாலும் கண்டுபிடிப்பு காலம் படிப்படியாக உயர்ந்து இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகத்தின் முக்கிய விஞ்ஞானியாக உருவெடுத்தார். பல்வேறு செயற்கைக்கோள் வடிவமைப்பு திட்டங்களின் இயக்குநராக பணியாற்றியிருக்கிறார். 1992 IRS-1A, INSAT-2A, INSAT-2B திட்டங்களில் இயக்க மேலாளராகவும் 1994 முதல் INSAT-2C, INSAT-2D, INSAT-2E, INSAT-3B, GSAT-1, INSAT-3E, EDUSAT, IRS, SSS ஆகியவற்றின் மிஷன் இயக்குநராகவும் 2004 முதல் சந்திராயன்-1 திட்ட இயக்குநராகவும் 2008 முதல் சந்திராயன்-2 மற்றும் மங்கள்யான் திட்டத்தின் ப்ரோக்ராம் டைரக்டராகவும் 2015 முதல் 2018 வரை இஸ்ரோ இயக்குநராகவும் 2019 தேசிய திட்டமிடல் மற்றும் ஆராய்ச்சி அமைப்பின் தலைவராகவும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மன்றத்தின் உப தலைவராகவும் வகித்துள்ளார். சந்திராயன்-1 2008 அக்டோபர் 22 ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவில் அமைந்திருக்கும் சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து காலை 6:22 பல கோடி இந்தியர்களின் கனவுகளை சுமந்தபடி நிலவை நோக்கி சந்திராயன்-1 செயற்கைக்கோளை சுமந்து கொண்டு PSLV-C11 ராக்கெட் விண்ணை நோக்கி சீறி பாய்ந்தது. சந்திராயன்-1 விண்கலம் நிலவில் தண்ணீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை கண்டுபிடித்தது. நிலவில் தண்ணீர் இருக்கிறதா என்பதை அறிய 69 முறை முயற்சி செய்து வெறும் கல்லையும் மண்ணையும் கொண்டு வந்தது அமெரிக்கா. சந்திராயன் திட்டத்தை உருவாக்கிய போது ஏற்கனவே 69 முறை அங்கு சென்று ஒன்றுமில்லை, நாமே அங்கு செல்ல வேண்டும் என சக விஞ்ஞானிகள் கேட்டனர். அதற்கு டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற திருக்குறளை மேற்கோள் காட்டினார். அதாவது 69 முறை ஏன் தோற்றனர் என்ற காரணங்களை தெரிந்து கொண்டு அவர்கள் சென்ற வழியில் செல்லாமல் நிலவை சுற்றி செல்ல புது வழியை தீர்மானித்தார். அமெரிக்காவின் நாசா உள்ளிட்ட பற்ற நாடுகள் நிலவில் நீர் இருக்கிறதா என ஆராய நிலவின் முன்புறத்தில் மட்டுமே ஆராய்ச்சி மேற்கொண்டனர். ஆனால் இந்தியா நிலவின் மிக அரிதான புருவ பகுதியில் ஆராய்ச்சி மேற்கொண்டது. விடாமுயற்சி, சிறந்த திட்டமிடல், வேறு கோணத்தில் அணுகுதல் போன்ற உயரிய குணங்கள் அமைய பெற்றவர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். உலகின் முதல் முயற்சியிலேயே நிலவில் நீர்ப்படிமங்கள் இருப்பதை கண்டுபிடித்த உலகின் முதல் நாடு என்ற பெருமையை இந்தியாவுக்கு பெற்று தந்தவர். அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் தங்களின் தடத்தை பதிக்க தங்கள் நாட்டு தேசிய கொடியை நிலவில் விட்டு சென்றனர். இதனால் நிலவில் இந்திய தேசிய கொடியும் இடம்பெற வேண்டும் என விரும்பினார் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க இந்தியாவின் தேசிய கொடியை நிலவில் பறக்கவிட்டவர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். கையருகே நிலவை கொண்டு வந்து நமது நாட்டிற்கு மிக மிகவும் உலக பரவில் பெரும் புகழ் பெற்று தந்தவர் நமது மரியாதைக்குரிய மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். சந்திராயன்-1 திட்டத்துக்கு 10 கொடுக்கப்பட்ட நிலையில் வெறும் 4 செய்து முடித்தார் நமது மரியாதைக்குரிய மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். மங்கள்யான்-1 சூரிய மண்டலத்தின் 4 கிரகமும் பூமிக்கு அருகில் உள்ள கிரகமுமான செவ்வாய் கிரகத்தை ஆராய மங்கள்யான் திட்டம் தொடங்கப்பட்டது. 2013 நவம்பர் 5 இந்திய விண்வெளி வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய தினமாகும். ஆம், அன்றுதான் செவ்வாய் கிரகத்துக்கு செல்லும் பயணம் தொடங்கியது. மங்கள்யான் செயற்கைக்கோளை சுமந்தபடி PSLV-XLC ராக்கெட் சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து விண்ணிற்கு செலுத்தப்பட்டது. 2014 செப்டம்பர் 24 மங்கள்யான் விண்கலம் செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக இணைந்தது. இந்த சாதனையை நிகழ்த்த 19 முறை முயற்சி செய்திருந்தது அமெரிக்கா, 16 முறை முயற்சி செய்திருந்தது ரஷ்யா, முதல் முயற்சியில் தோற்று போயிருந்தது ஜப்பான். ஆனால் உலகிலேயே தன் முதல் முயற்சியிலேயே செவ்வாய் கிரகத்திற்கு செயற்கைக்கோளை வெற்றிகரமாக அனுப்பிய நாடு என்ற பெருமையை பெற்று தந்தவர் திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். அது மட்டுமின்றி ஆசிய நாடுகளையே செவ்வாய் கிரகத்தின் வட்டப்பாதையை வெற்றிகரமாக செயற்கைக்கோளை நிலைநிறுத்தியது இந்தியா மட்டுமே. அதிலும் குறிப்பாக அமெரிக்காவின் நாசா செவ்வாய் கிரகத்திற்கு செலவிட்ட தொகையை விட 20 குறைந்த செலவில் இஸ்ரோ இத்திட்டத்தை நிறைவேற்றியது. மொத்த இந்தியாவும் ஒரு மனிதரை உச்சி முகர்ந்து கொண்டாடியது. அவர்தான் மூன் மேன் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படும் நமது மரியாதைக்குரிய மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். வர்த்தக மற்றும் வணிக ரீதியிலும் செயற்கைக்கோள்களை ஏவுவதால் இஸ்ரோவின் பணிகள் அளவிட முடியாதவை. குறைந்த செலவில் செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவுவதால்
தங்கள் நாட்டு செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவுவதற்கு இஸ்ரோவை தேடி வரிசையில் வந்து நிற்கின்றன அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற முன்னணி நாடுகள். அந்த வகையில் 2017 பிப்ரவரி 15 ஒரே நேரத்தில் 104 செயற்கைக்கோளை அனுப்பி இஸ்ரோ புரிந்த உலக சாதனையை இன்றளவும் எந்த நாடும் முறியடிக்க முடியவில்லை. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டுதெளிவோம் என்றார் மகாகவி பாரதியார். சுதந்திர பாரதம் எந்தெந்த துறைகளில் எல்லா தனது முத்திரையை பதிக்க வேண்டும் என்று மகாகவி பாரதி கனவு கண்டாரோ அந்த துறைகளில் எல்லாம் இன்று நமது இந்தியா வெற்றி கொடி நாட்டி வருகிறது. கவிஞனின் கனவை நனவாக்கி வானை அளக்க, சந்திர மண்டலத்தில் கண்டுதெளிய, வருங்கால இளைஞர்களுக்கு பாதை அமைத்து தந்த நமது விஞ்ஞானி மரியாதைக்குரிய பத்மஸ்ரீ டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை வருக வருக என வரவேற்பதில் கிரீன் டெக் பள்ளி நிர்வாகம் பெருமிதம் கொள்கிறது. அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் பத்மஸ்ரீ டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. டாக்டர் அண்ணாதுரை ஹாஸ் ரிசீவ்ட் மோர் தென் 100 அவார்ட்ஸ் தட் இன்க்ளூட்ஸ் In 2016, Dr. Mayasami Annadurai is honored with the Padmasri Award, which is the fourth highest civilian award of the Republic of India. Rajyotsava Prasastri Science Award in 2008 from Government of Karnataka, which is the second highest civilian award. Dr. Mayasami Annadurai received honorary doctorates from many universities. Eminent Scientist Award from the Madurai Kamarajar University. Harivom Ashram Credit Vikram Sarabhai Research Award. For his work in system analysis and space system management in 2004. Team Excellence Award for his work in Indian Space Program 2007. Sri Chandra Sekharendra Saraswati National Eminence Award from SIES in 2009. Dinamalar Unionaire Achiever Award and TNE Unionaire Achiever Award in 2009. ISRO Merit Award for the year of 2009. Distinguished Alumni Award from PSC College of Technology in 2009. NIQR Bajaj Award for Outstanding Quality Man and HK Ferrandi Award 2009. Space Program Award from the American Institute of Aeronautics and Astronautics from USA in 2009. Hickel Chemcom Distinguished Speaker Award from Annamalai University in 2010. Team Excellence Award for Chandrayaan 1 in 2010. Amara Bharati National Eminence Award for the contribution he made in Science and Technology 2010. National Science and Technology Award from Satyabhama University in 2011. Lifetime Achievement Award from the Muscat Tamil Sangam in 2019. ISRO Outstanding Achievement Award in 2014. Sarsivi Raman Award from Periyar University. Distinguished Scientist Award from KC College in Mumbai. Then works of him have been mentioned in 10th standard textbook of Tamil Nadu Board of Secondary Education. He has written 6 books in Tamil, namely Kayyarugai Nila, Vinnam Mannam, Siragai Virikkum Mangalyan, Valarum Arviyal, Arviyal Kalanjiyam, India 75. The book Kayyarugai Nila won SP Adityanath Literacy Award in 2013. Once again, we will welcome our chief guest, the Moon Man of India, Padmasree, Dr. Mayilsami Annadurai. And all other dignitaries over here. Thank you to all. Thank you. Thank you, sir. Standing ovation for our Mariyadai Seivo. Dear parents, give a round applause for the Moon Man of India. It's time to honor the chief guest. Thank you.
the day, Mr. Milesami Annadurai, the trustees, directors, principal, teachers, parents, well-wishers, media personnel, non-teaching members, students, a warm welcome to everyone about this annual day celebration. On this maiden annual day of our Green Tech Group of Educational Institutions, I feel honored to present the annual report for the academic year 2022 to 2023 and the years since inception from 2019. Hence, we take up the pride to have a glimpse at the landmark achievements attached so far. We of Green Tech are committed to create an environment for holistic development of the child's personality, individual thinking and focus. You don't have to be great to start, but you have to start to be great. This prestigious institution, Green Tech Matric Higher Secondary School, Cuddalore, was a dream project of the founders and was incepted in the year 2019 by a group of young, vibrant educationists with a keen sense of exploring the avenues of education. Adding to its glory, Green Tech Middle School Manamedu Puducherry was added later in the year 2021 to serve for the remote downtrodden hamlets of the villages bordering Cuddalore and Puducherry. This year has been a very eventful one as we have taken great effort to transform the educational gap and loss greatly posed on the younger minds due to COVID-19 crisis. Apart from preparing the children to qualify for the academic achievements, special efforts are being made to enable children to face the challenges and competition of the modern world. We produce children who carry to excel and become role models to the society. Our next part is academic achievement. We are proud to report that the 2021-22 batch SSLC plus one and plus two students have brought laurels to the school by their excellent outstanding results. We have attained 100% results in all the board examinations conducted so far. In higher secondary plus two common examination, our student V.R. Nithis belonging to Biomax group secured a remarkable score of 589 out of 600 marks. Adding to our glory, A. Negasri of class 10 secured a benchmark by scoring 480 out of 500 marks. Next to our successful students, S.S. Deepika secured 545 out of 600 in higher secondary plus one common examination. Adding to this above achievement, we have a few more benchmark achievement. A. Negasri of class 10 secured center marks in science subject, and T.S. Renu of class 11 secured center marks in physics. S. Srinidhi of class 11 secured center marks in computer science. V.R. Nithis of class 12 secured center marks in mathematics and biology. G. Abhinesh of class 12 secured center marks in computer science. This was possible only because of the dedicated efforts and remedial measures of our dedicated faculty members. Please give a big round of applause. Teach children through audio-visual approach in addition to normal chalk and board method. Sports accomplishments. Our Green Tech students were given the opportunity to participate in various journal level, district level and state level competitions. We take the privilege to present a few milestone achievements in the various sports event. School educational department conducted journal level games for 100 meters relay. Our student Amirdini of class 11 got third place in the event. BK Abhishek of class 9 was placed third in zone level short put event. P. Vishal of class 8 has won second place in zone level karate competition. Our students, Prithis of class 10 and Praveen of class 8, have mastered the Indian martial art, Slambattam, and has won so many state level awards. Someswaran of class 6A has won various awards in karate competition. Silas Babu of class 6A
has won second place in district level matches in Coco and Kabaddi. Our amenities, our aim at Green Tech rests in shaping up the lives of the younger generation and thereby creating new society. Hence, we have in our midst a natural, pollution-free, less stress-free ambience, thereby enhancing the learning environment of the children. We have a spacious, well-maintained, ventilated classroom with appropriate furniture. The hygienic and the sanitation facilities are ensured uncompromisingly. We have a well-stocked library consisting of many informative and interesting books in various disciplines. Moving to the conveyance facilities for our dear students, we have 12 games playing in and around Cuddalore and Pondicherry. Also, to ensure the safety of our children, all our vehicles are fitted with GPS tracking facilities and CCTV cameras. At present, our GT family comprises of well-trained, dedicated faculties for all disciplines. Teaching faculties, 43 members, supporting staff, 3 members, non-teaching staff, 23 members. Also, now I wish to present before you the steadfast development and the gradual progress of our students' strength. We, Green Tech Matric High Secondary School, embarked on our educational journey during the academic year 2019-2020 with 6 students. The consecutive year, we had a considerable strength of 108 students. The academic year 2021-2022 gave us a good hope. By the support of our well-wishers and parents, we are able to embark on a strength of 425 students in Green Tech Matric High Secondary School, Cuddalore, and 42 students in Green Tech Middle School, Puducherry. This year, due to the cooperation and dedicated effort rendered by all our teaching fraternity, we have 838 students in Green Tech Matric High Secondary School and 76 students in Green Tech Middle School, Puducherry. Our key aspects: during the COVID pandemic times, virtual platforms of TeachMeet and Zoom were introduced to keep the children in track with education. A good handwriting is the mirror of knowledge. Along with academic, we provide special training in calligraphy by appointing special calligraphy trainers to improve the handwriting of each and every child and the teachers too. Apart from curricular activities, our students are provided with the ample opportunities in various competitions: handwriting, spell bee, story narration, debate, essay writing, elocution, rangoli, yoga, mehendi, face painting, etc. Celebrations. India is a land of unity in diversity. To celebrate the unity in diversity of our nation, various national, cultural, traditional, religious celebrations are conducted to share the happy moments together and to spread joy all around. Field visit and picnics. Learning beyond the confined sphere of classroom gives the children first-hand knowledge, clear understanding and fun with the company of friends and peers. Our primary kids were taken to the Botanical Garden, Puducherry, to enhance their quest for new ideas and knowledge. To learn about our age-old means of communication, our Green Tech kids were given a chance to visit the post office and took pride of posting greeting cards to their parents. APJ Abdul Kalam Science Center, Puducherry, and Center of Advanced Studies in Marine Biology, Annamalai University, Parangipetai, were the other places of visit where our students were able to learn about the prospects in the field of marine technology, science and in marvels, etc. Achievements. A. Sherwin Ronaldo of LKGB has secured special place in the state level coloring competition. A. K. Gopika of 9 has participated and won the second place in drawing competition.
SIP National Prodigy 2022 conducted National Abacus and Mental Arithmetic Competition. Our student Tusheta Aur has won State Performer Award for achieving benchmark performance of Tamil Nadu. N. Sivanya, first B, has participated and won prizes in Sri Yuvasurya Natya Music School. Devanathan S. of 3rd B has awarded the grade of 9th KYU in the discipline of Iska Karate Do. Adi Kesavan G and Mauleshwaran of 11 has won the 2nd place in Veetukoor Vingadi competition for their project on polysatellite. Report. Special thanks are due to all the parents as well. Their constructive criticism and valuable feedback have always been helpful in so many ways. Last but not the least, the staff and students of the school deserve a special mention for their consistent diligence, sincerity and devotion with which they continue with great energy in achieving excellence in all aspects of learning at school. On behalf of teachers and other staff members, I now take this opportunity to commit ourselves to do our best at all times to honorably serve the institution and every stakeholder. Let me conclude this report by the words of our former president, Dr. ABJ Abdul Kalam. Learning gives you creativity. Creativity leads to thinking. Thinking provides knowledge. Knowledge makes you great. Thank you for this wonderful opportunity. Thank you. Thank you, sir. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்க எல்லாம் சொப்பனம் தானோ அப்படிங்கிற பாரதியினுடைய பாட்டு தான் ஞாபகம் வருது. ஏன்னா முதல் ஆண்டு விழா நடத்தக்கூடிய ஒரு பள்ளியில் இது மாதிரியான ஆண்டறிக்கை படிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கனவாக தெரியுது எனக்கு. உண்மையிலேயே அப்படி தான் தெரியுது. அது மாதிரி தான் அதையும் தாண்டி திரு பாபுஜி அவர்கள் நானும் இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் காலம் தாளம் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 150-200-300 பள்ளிகளுக்கு போயிருப்பேன், காலேஜுகளுக்கு போயிருப்பேன், யூனிவர்சிட்டிகளுக்கு போயிருப்பேன். ஆண்டு விழா அப்படிங்கிற பொழுது அவங்க 5 மணி அப்படின்னா 6 மணி வரைக்கும் பெற்றோர்கள் வந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்தோம். ஆனா அப்படி இல்லை, நாங்க வர்றதுக்கு முன்னே நீங்க எல்லாம் உட்கார்ந்துருந்தீங்க. முதல் ஆண்டு விழாவிலேயே இவ்வளவு பெற்றோர்கள் வந்தவங்க. ஆனா உங்களுக்கு பின்னால் வந்தது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. வந்து உள்ள வரலான் இருந்தோம், இருந்தாலும் உள்ள கூட்டிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு பிரின்சிபாலிட்டி, அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃபு, அப்புறம் இருக்கக்கூடிய ட்ரஸ்டீஸ் அவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அதை தாண்டிட்டு மாணவர்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நான் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக சைன் பண்ணால் நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. அதையும் சைன் பண்ணிட்டு வந்ததுனால தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்தேன் நான். மற்றபடிக்கு உண்மையிலேயே எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு. இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, நான் நினைக்கல. ஏன்னா 6 மணி 6:30 இல்லாமல் ஒரு வெயில் தாழாமல் உட்கார்ந்துருக்கிறது அதிகபட்சம் நடந்தது இல்லை. நீங்கள் உண்மையிலே நல்லா இருக்குது. அந்த வகையில் பல வகையில் இது முதல் ஆண்டு விழாவாக இந்த பள்ளிக்கு தெரிஞ்சாலும் பள்ளிக்குள்ளே வரும்பொழுதே பல எண்ணெய் ஓட்டங்கள் போச்சு. என்ன ஒவ்வொரு பள்ளியும் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பேன். அதனால் அதை ஒத்து நோக்கி பார்க்கும் பொழுது கம்பேரிசன் அப்படிமாங்க இல்லையா, அப்போ பார்க்கும் பொழுது இப்போ எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, முதல் ஆண்டு கூட அப்படியே இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்களே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அவர் திருவி கேட்டேன். அதனுடைய பதிலாக அவங்க சொன்னாங்க. ஆனால் அது எல்லாம் சேர்த்து வச்சு இப்போ வந்து என்னை அறிமுகப்படுத்தியது, இந்த விழாவினுடைய ஆரம்பம் வந்தது, ஆண்டறிக்கை வச்சது, எல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது எனக்கு உண்மையிலேயே தோணுது. ஏன்னா இது வந்து 6 பேரோடு ஆரம்பித்த இந்த பள்ளி கிட்டத்தட்ட 1000 பேரை 3வது வருஷத்தில் தொட்டிருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாக தான் தெரியுது. அதற்கான அந்த எண்ணிக்கையும் கூட எப்படி வந்திருக்காங்க, ஆனால் மாணவர்கள் மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க, மாணவர்கள் சிறப்பாக தேர்வடைஞ்சிருக்காங்க. அந்த தேர்ச்சியில் மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறையில் இருந்திருக்காங்க, மற்ற கலைத்துறைகள் ஓவியம் நாட்டியம் அப்படின்னு சிறப்பாக வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது திரும்ப எனக்கு ஒரு கனவாகத்தான் தோணுது. அந்த கனவை நிறைவேற்றிட்டு, ஏன்னா அங்கே இருக்கு நிங்குறீங்க இல்லையா, உங்களுக்கு பல கனவுகள் இருக்கும்,
நான் வந்து கனவா தெரிஞ்சாலும் கூட கல்வி அப்படிங்கிறது வந்து இன்றைய காலகட்டங்களில் இன்றைக்கும் இல்லை என்றைக்குமே வந்து இந்தியாவில் முழு முதுமையாக முக்கியமாக நம்மளுடைய பகுதியில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய கனவு என்ன அப்படின்னா அவங்களுடைய குழந்தைகள் பையனோ பொண்ணோ அவங்களுடைய அவங்க வந்து இது மாதிரியான கனவு பண்டிகைகளை படிச்சுக்கிட்டு கல்வியில் முன்னேறணும் கல்வியில் முன்னேறி அடுத்த கட்டம் நோக்கி போகணும் உயரம் போகணும் உயரம் போகணும் அப்படிங்கிற அந்த கனவு தான் வேற இருக்கும். அப்படிப்பட்ட கனவு இருக்கக்கூடிய உங்களுக்கு இது மாதிரியான கனவு பள்ளி அமைந்தது மிக மிக சாத்தியமாக இருக்குது மிக மிக நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதையும் தாண்டி இன்னொரு பக்கம் சொன்ன இல்லையா வந்ததுக்கு அந்த குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் தாழி வந்துட்டுனே அப்படின்னு ஏன்னா நிலவுக்கு சந்திரயான் போகணும் அப்படின்னா அக்டோபர் 22 ஆரம்பித்தாதான் அந்த பயணம் அது வந்து நவம்பர் 8 அந்த இடத்துல போய் சேரும். ஏன்னா நிலவும் கூட 3,54,000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒவ்வொரு வினாடியும் ஏன்னா இங்கே கூட கிரீன் டெக் பள்ளி வந்து பாண்டிச்சேரிலிருந்து வர்ற இந்த இடத்துல தான் இருக்குது. ஆனால் நிலவு அப்படி இல்லை நிலவு பார்த்தீங்கன்னா நிலக்கிற மாதிரி தெரியுது ஆனால் அப்படி இல்லை மெதுவாக போகிற மாதிரி தெரியுது மெதுவாகவும் போகலை. ஒவ்வொரு வினாடிக்கும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வேகத்தில் 384,000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பயணிக்கக்கூடிய நிலவை அடையணும்னா சரியான நேரத்தில் பயங்கணும் சரியான திசையில் போகணும் சரியான வேகத்தில் போகணும் அப்போ தான் நிலவை அடங்குவோம். அதே மாதிரி செவ்வாய் இன்னும் அதிகமான தூரம் இன்னும் அதிகமான தூரத்தில் சூரியனை சுற்றி சுற்றிட்டு இருக்கு அதனுடைய நீளவட்டங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னும் மில்லியன்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் வர்ற மாதிரி வரும். அது கிட்டத்தட்ட 28 கிலோமீட்டர் வேகத்தில் ஒவ்வொரு வினாடிக்கும் அவ்வளோ வேகத்தில் பயணிச்சுட்டு இருக்குது. அதை போய் சரியாக அடையணும்னா மிக மிக கச்சிதமாக போகணும் சரியான நேரத்தில் போகணும் சரியான வேகத்தில் போகணும் சரியான திசையில் போகணும். அதில் கொஞ்சம் பிசகினால் கூட ஏன்னா ஒரு வினாடிக்கு அவ்வளோ வேகங்கிற பொழுது ஒரு 9 மாதங்கள் போனால் தான் அந்த பயணத்தை அடைய முடியும். அந்த 9 மாதங்களில் ஒரு 10 நிமிடம் தாளி போனால் அப்படின்னா 600 வினாடிகள் 600 வினாடிகளை நீங்கள் 29 பிறக்கணுங்க தெரியும் கிட்டத்தட்ட 18,000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிடும். அப்படி போனதுனால தான் முன்னுக்கோ பின்னுக்கோ போயிடும் கொஞ்சம் வேகமாக போனால் முன்னுக்கு போயிடும் செவ்வாய் கிரகம் வர்றதுக்கு மணியே போய் தந்துடுவோம் கொஞ்சம் லேட்டானா அது வந்து போயிருக்கு அந்த பக்கம் இல்லையா. அப்படி போனதுனால தான் பலமுறை அமெரிக்கா தோத்தது பலமுறை ரஷ்யா தோத்தது நம்ம போகிற வரைக்கும் சைனாவோ ஜப்பானோ ஜெயிக்கலை. இருந்தாலும் சரியான நேரத்தில் சரியான வேகத்தில் சரியான திசையில் போனதுனால தான் நம்ம முதல் முறையிலேயே முதல் முறையாக இந்த ஜெயிக்க முடிஞ்சது அந்த இடத்துல. அப்படியெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு நேராக டேட்டா வந்தனே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னொன்று எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சு. ஏன்னா என்னை பற்றி அவங்க திரு ரகுமான் செந்தில்குமாரும் மாற்றி மற்ற பள்ளிகளுக்கு போனோன்னா ஒரு ஆண் பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளையும் மாற்றி பாசுவாங்க ஆனால் எங்கள் ஆசிரியர்களே மாற்றி அவங்க இப்போ இதாக சொல்லிட்டு வந்தாங்க. அப்படி சொல்லிட்டு வரும்பொழுதும் கூட எனக்கு திரும்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இப்போ நான் திரும்ப கனவுன்னு ஆரம்பிக்கிறேன் இல்லையா கனவுன்னு ஆரம்பிச்சேன் இல்லையா அப்போ எனக்கு என்ன தேனிச்சுன்னா முதல்ல சங்கடமாக இருந்தாலும் அப்புறம் மெதுவாக எங்களுடைய அப்பாவினுடைய கனவு எனக்கு தோணுச்சு. என்னுடைய அப்பா என்னை பற்றி கனவு கண்டார் அந்த கனவு தான் என்னை மேடையில் நெஞ்சிருக்கு இன்னைக்கு இல்லையா. இன்னைக்கு மேடையில் நான் நிற்கிறேன்னா காரணம் அதற்கு என்னுடைய அப்பாவினுடைய கனவு தான் நிறுத்தியிருக்கு. ஏன்னா இது மாதிரியான கூட்டங்களுக்கு அது என்னுடைய பள்ளியில் நடக்கலானே கூட 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் சைக்கிளை கூட்டு வந்து அந்த ஓரத்தில் உட்கார வச்சு அப்படி நான் போய் இது மாதிரி அந்த காலத்தில் பெரியவர்கள் யாராவது பேசுகிறத கேட்பார். ஏன் அப்படி கேட்பார் அப்படின்னா இதனால் என்னுடைய அவருடைய பையனா என்ன பக்கத்தில் உட்கார வச்சுட்டு கேட்பார். ஏன் அப்படின்னா அங்கே பேசுவார் என்னை பார்ப்பார் பேசுறத கேட்பார் என்ன பார்ப்பார் எதுக்கு அப்படின்னா அவருடைய கனவு ஒரு நாள் இல்லாட்டு ஒரு நாள் என்னுடைய பையன் அவர் பேசுகிற மாதிரி அந்த மேடையில் போய் பேசணும் அப்படிங்கிற கனவு என்னுடைய அப்பாவுக்கு இருந்துச்சு. அந்த கனவுனால தான் நான் இன்னைக்கு வந்திருக்கிறனோ அப்படின்னு பழைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி முதல்ல கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் ரெண்டு பேரும் ரகுமான செந்தில்குமார் திரும்பி பேசும் பொழுது அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் ஏன் ஒரு மயில்சாமி என்னாதர் மாதிரி இருக்கக்கூடிய அங்கே ஒரு குழந்தைக்கும் கூட இது மாதிரி ஒரு நாள் நான் பேசப்பட வேண்டும் அப்படிங்கிறது இந்த மேடையில் இருக்கு இல்லையா இது மாதிரி நான் பேசப்பட வேண்டும் அப்படிங்கிறத அவங்க கனவாக தோன்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இந்த வந்து கிரீன் பார்க் பள்ளியினுடைய முதலாண்டு விழா அதில் என்னுடைய பெருமை பேசுவதனால் என்ன பயன் அப்படின்னு நான் யோசித்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது திரும்ப என் அப்பாவையும் என்னையும் இணைத்து உங்களையும் உங்கள் அங்கே அவங்க பேசுகிறத இணைத்து பார்க்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு. ஏன்னா காரணம் இல்லாமல் ஒரு அணு கூட அசையாது அப்படிங்கிற நம்பிக்கை உள்ள ஒன்றான். ஆக இன்றைக்கு முதல் ஆண்டு விழாவில் என்னை கூட்டிகிட்டு வந்து என்ன இங்கே பெருமைப்படுத்தினாங்கன்னா இது மயில்சாமி அண்ணாதுரை பெருமைப்படுத்துவதற்கு அல்ல
உங்கள் மகனாக உங்கள் மகனாக அங்க ஒரு மயில்சாமி அண்ணாதுரை உட்கார்ந்திருக்காங்க. அவங்களை நாளை பெருமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கறதுக்காக இன்றைக்கு ஒரு கனவை உங்கள் மனதிலும் உங்கள் குழந்தை மனதிலும் சரியாக விதைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பணியை தான் செஞ்சிருக்காங்க நினைக்கிறேன். ஏன்னா ஆறு பேர்ல ஆரம்பிச்ச இந்த பள்ளி கிட்டத்தட்ட 1000 பேர் இன்னைக்கு தொட்டு இருக்குது. அப்படின்னா அவர்களுடைய முயற்சி எனக்கு புரியுது, அவர்களுடைய உழைப்பு எனக்கு புரியுது, இதையும் தாண்டி அவர்களுடைய கடந்த காலம் புரியுது. என்ன இது கடந்த 2-3 வருஷங்கள் நடந்தது இல்லை, அவர்கள் ஒவ்வொரு ஆசிரியர்களாக அவங்க சொன்ன போது 10 வருஷம் 15 வருடம் அவர்கள் போட்ட உழைப்பு, அவர்கள் போட்ட அந்த முயற்சி, அவர்களுடைய அவர்கள் காட்டிய அது மாதிரி ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் வச்சு பார்த்து தான் கண்டிப்பாக வந்திருக்காங்க. அதையும் தாண்டி தாளாளர்களாக இங்கே இவ்வளோ பெரிய வளாக அமைச்சு இந்த இந்த பள்ளிக்கூடம் கொடுத்து இப்படி எல்லாம் வந்து இந்த இடத்துக்கு நான் உண்மையே உண்மையிலேயே மிக மிக சிறப்பாக வந்திருக்கு. அப்போ தான் திரும்ப திரும்ப இடத்துல நான் இது மாதிரி நடக்கும் பொழுது, அதாவது சிறிதாக ஆரம்பித்தாலும் பெரிதாக வளரக்கூடியதை பற்றி அதிவேறராம பாண்டியவர் பாட்டு எழுதியிருப்பார். தேம்படு வலையின் திரள் வளத்தொரு விதை வானொரு ஓங்கி வளம் பெற வளரினும் ஒருவருக்கு இருக்க நல்லாகாது. டெல்லி ஆளின் திருபலத் தொருவதை கண்ணீர் கயத்து சிறுமியின் சிலையிலும் நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புறவி ஆட்படும் படையோடு மன்னர்க்கு இருக்க நிழலாகும்பே அப்படிம்பாங்க. அந்த வகையில் 6 பேரில் ஆரம்பித்த இந்த பள்ளிக்கூடம் இன்னைக்கு இவ்வளோ உயர்ந்திருக்குது. அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா, சினைமா அதாவது ஆலமரத்தினுடைய விதை எப்படி இருக்கும், மீன் இருக்கு, என்ன மீன், சிறுமீன், சிறுமீனுடைய சினை முட்டைகள் அப்படியே செயின் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த சினை முட்டைகள் ஒரு முட்டை, அந்த ஒரு முட்டையோட சிறிதாக ஆலமரத்தினுடைய விதை இருந்தாலும் அது விதையாக விதந்து விருட்சமாக வரும் பொழுது 1000 பேருக்கு நிழல் கொடுக்குமா. அந்த மாதிரி கிரீன் பார்க் பள்ளி முதல் வருஷத்தில் 6 பேர் இருந்தாலும் 3வது வருடத்திலேயே இந்த ஆலமரமாக விரிஞ்சு விருட்சமாக விரிஞ்சு இவ்வளோ பேர்த்துக்கு கொண்டு வந்ததும் இல்லாமல் இவ்வளோ பேருக்கு வந்து இனிமேல் நிறைய நான் இன்ஜினியர் ஆக முடியும், நிறைய நான் டாக்டர் ஆக முடியும், நிறைய விஞ்ஞானி ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையையும் கனவுகளையும் விதைத்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா. அதுதான் இந்த ஆண்டு விழாவில் முக்கியமானது என்னென்னா, ஒன்று நடந்தது, நடக்க போவது, ரெண்டுக்கும் இணைப்பான பாலம் இந்த இடமா இருக்க கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்காங்க எனக்கு புரியுது. அப்படி பார்க்கும் பொழுது நாளை நிறைய நிறைய கிரீன் டெக் அப்படிங்கிறத ஒரு முக்கியமானது. ஏன்னா டெக்னாலஜியில் கிரீன் இல்லையோ அப்படிங்கிற பல கேள்விக்குறிகள் உலகளவில் இருக்குது. அதாவது டெக்னாலஜியில் நிறையா வந்ததுனால தான், அறிவியல் தொழில்நுட்பம் வேற மாதிரி வந்ததுனால தான் இருக்கக்கூடிய பசுமை காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பலர் பேசுவாங்க. அப்படி இல்லை, பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுதே பள்ளிக்கூடத்தினுடைய பெயரே கிரீன் டெக். அப்படின்னா என்ன, நான் படிக்கக்கூடிய பள்ளி கிரீன் டெக், பசுமையான தொழில்நுட்பம் இல்லையா. பசுமையான தொழில்நுட்பத்தில் அப்படிங்கிற பெயரை வச்சுட்டு படிக்கும் பொழுது பசுமையை நோக்கிய நம்முடைய முயற்சிகள் நாம் எடுத்துகிட்டு போகணும் இல்லையா. அந்த வகையில் இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, படித்து நிறைய கற்றுக்கொள்கிறீங்க, கற்றுக்கொண்டு என்ன நிலைமை இப்போ இப்போ உலகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா பல பல தொந்தரவுகள் இருக்குது, பல இதுகள் வந்து எதிர்காலம் எப்படி இருக்குதோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அந்த பயத்தை போக்கணும் அப்படின்னா திரும்ப தொழில்நுட்பம் வேறு வகையாக சிறப்பாக இந்த திரும்பை பசுமை நோக்கி வருவதற்கான வழிமுறைகளை கண்டாய வேண்டும். ஏன்னா பசுமை அப்படிங்கிறத நம்ம இழந்துடக்கூடாது, அதுக்காக டெக்னாலஜியும் நம்ம ஒதுக்கி வச்சிட முடியாது. ஏன்னா அதிகமான மக்கள் தொகை உள்ள நாட்டில் நிறைய மக்களுக்கு பெருகிட்டு வர்றாங்க, நீராதாரம் குறையுது, நாமல் இருக்கக்கூடிய பயிரிடக்கூடிய நிலங்களினுடைய இடமும் குறையுது, விவசாயிகளாக நிலத்தில் போய் வேக செய்வர்களுடைய எண்ணிக்கையும் குறையுது. இப்படி எல்லாம் குறைஞ்சிருந்தாலும் நிறைய மக்கள் இருக்கும் பொழுது நிறைய உணவு தேவைகள் அதிகமாக வருது. ஆக ஒரு பக்கம் நிறைய தேவையானவை குறைஞ்சிட்டு இருக்கு, ஆனால் விளைவிக்க வேண்டி அதிகமாக இருக்குது. அப்படிங்கிற பொழுது அதை ஈடுகட்டுவதற்கு தொழில்நுட்பம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஆனால் அந்த தொழில்நுட்பம் கொஞ்சம் மாறுபட்ட திசையில் போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்வி அவசியமும் யார் செய்வாங்க, திரும்ப இது மாதிரியான கல்விக்கூடங்கள் படிச்சுக்கிட்டு மேலே வரக்கூடிய நம்ம தான் செஞ்சாகணும், செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த வகையில் இப்போ நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படித்து வேலை வரக்கூடிய குழந்தைகள் அதற்கான சந்தர்ப்பங்களை ஏன்னா அதுவும் ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா கோவிட் வந்துச்சு அப்படின்னா கோவிட் வந்தது ஒரு பயம்தான், ஆனால் கோவிட் வந்ததை வச்சுக்கிட்டு எப்படி பல பல துறைகளில் பல சந்தர்ப்பங்கள் உருவாச்சு. எப்படி நாம் வந்து கல்வி நிலையங்களில் எப்படி புதிதாக பாடம் கற்றுக்கொள்வது, அதை தாண்டி புதிய புதிய ஸ்கில் செட்டை எப்படி கற்றுக்கொள்ள முடிஞ்சுது. அதே வகையில்
வேற மாடியாக போகாமல் இருக்கணும் அப்படின்னா அதற்கான சில கரெக்ஷன்ஸ், சில குறைபாடுகள் நம்ம தவிர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை வந்து திரும்ப தொழில்நுட்ப உதவியாக செய்ய முடியுமா பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்குது. விவசாயம் முதல் விண்வெளி வரை நிறைய நிறைய வாய்ப்புகள் வேறு வகையாக உருவாகுது. ஏன்னா இப்போ இந்த கோவிட்டுக்கு பிறகு சைனாவை உலகம் புறந்தள்ள வேண்டிய ஒரு அவசியத்துக்கு உருவாகிடுச்சு இல்லையா. சைனாவினுடைய பொருட்கள் தான் அதிகமாக உலகில் போயிட்டு இருந்துச்சு. சைனாவை நோக்கித்தான் வேலை நாடுகள் போவாங்க, அங்கே பழைய தொழிற்சாலைகள் ஆரம்பித்தாங்க. இப்போ எல்லாரும் சைனா விட்டு வெளிவடுறாங்க, சைனாவில் விட்டு பொருட்கள் தேவையில்லைன்னு சொல்ல போகிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சைனாவை தாண்டி யார் கொடுக்க முடியும்? இன்றைக்கு நிலையில் சைனாவை விட அதிகமான மக்கள் தொகையும் சைனாவை விட மிக மிக அதிகமான இளைஞர்களையும் உள்ள ஒரு நாடாக இந்தியா இருக்குது. ஆக இந்தியா தான் அதற்கான பதிலாக இருக்க முடியும் இல்லையா. அப்போ அதற்கான பதிலாக இருக்கணும் அப்படின்னா இந்தியர்களாகிய நாம் செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த இந்தியர்கள் யார், அந்த இந்தியர்கள் யார் அப்படின்னா இதே மாதிரி கிரீன்டெக் பள்ளியில் மாதிரி பள்ளிகளில் படித்து கொண்டிருக்கும் இன்றைய இளைஞர்கள் தான் அந்த இந்தியர்கள் அப்படிங்கிறத நாம் சரியாக புரிஞ்சுக்கணும். ஆக நாம் தான் சொன்ன இல்லையா, இப்போ நிலவுக்கு அவ்வளோ வேகத்தில் போகக்கூடிய நிலவை போகணும் அப்படின்னா சரியான இடத்திலிருந்து சரியான நேரத்தில் சரியான வேகத்தில் சரியான திசையை நோக்கி போகணும். புரியுதா? சரியான இடம் வேணும் முதல்ல, சிறுகிற கோட்டாலும் ஆரம்பிக்கும். அப்புறம் சரியான நேரம் அக்டோபர் 22, 6, 22 அப்படின்னா அந்த நேரம், அந்த நேரத்தில் சரியான திசையில் சரியான விசையில் போகணும். இப்போ சரியான இடமாக கிரீன்டெக் பள்ளி இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த கிரீன்டெக் பள்ளியில் இருந்துட்டு சரியான நேரம், சரியான நேரமாக இப்போ இந்த நேரமும் சரியாக வந்துருச்சு. ஏன்னா நாளைக்கு உலகில் இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் மற்ற நாடுகளெல்லாம் இந்தியா எங்கே, இந்தியா எங்கேன்னு தேடிட்டு வந்தாங்க. என்ன அப்படிப்பட்ட செல்வமான நாடாக இந்தியா இருந்துச்சு. திரும்ப அதே நிலையை நோக்கி இந்தியா போவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நமக்கு கண்முன்னே தெரிஞ்சிட்ருக்குது. அப்போ நம்ம இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போய் வேலை செய்ய வேண்டாம், நாம் இங்கேயே வேலை செஞ்சாலும் அமெரிக்கர்களும் ஐரோப்பியர்களும் மற்றவர்களும் அவர்களுக்கு தேவையானது செய்து கொடுங்கள் என்று கேட்கக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆக நேரமும் சரியாக இருக்குது, இடம் இருக்குது, நேரம் சரியாக இருக்குது. செய்ய வேண்டியது என்ன? தேவையான வேகத்தை உபரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அதற்கான திறமைகளை சிறப்பாக படிக்கணும். சிறப்பாக படித்து கொண்டு எந்த திசையில் போகணும், நான் சொன்னேன் இல்லையா, கிரீன் டெக், டெக் அப்படிங்கிற தொழில்நுட்பம், அந்த தொழில்நுட்பம் நோக்கிய திசையில் சரியாக புரிஞ்சுக்கங்க. இன்றைய அளவில் மிக மிக அதிகமான பொறியியலாளர்களை உருவாக்கி கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டில் வருங்காலங்கட்டங்களில் இன்னும் இன்னும் நிறைய சிறப்பான திறமையான பொறியாளர்களை உருவாக்க வேண்டிய அவசியம் நான் சொன்ன மாதிரி நிலையில் இருக்குது. இப்போ அதை நோக்கி போகும் பொழுது அதில் எல்லா துறைகளிலும் சொன்னாங்க இல்லையா, விண்வெளித்துறை, நான் இருந்த துறையை எடுத்துகிட்டேன் பார்த்தீங்கன்னா கூட விண்வெளித்துறையில் 60 வருஷத்துக்கு முன்னே தான் நாம் ஆரம்பித்தோம். 60 வருஷத்துக்கு முன்னால் தான் முதல் காலடி எடுத்து வைத்தது நம்முடைய இந்தியா. சிறுசா சின்ன சின்ன செயற்கைக்கோள்கள், செயற்கைக்கோள்கள்னு சொல்ல முடியாது, சின்ன சின்ன ராக்கெட் அனுப்பிச்சுட்டு மிக மிக சைக்கிள் வண்டியில் பின்னால் வச்சு அனுப்புகிற மாதிரிலாம் ஆரம்பித்தாங்க. ஆனால் இருந்தாலும் கூட இன்றைக்கு 75 ஆண்டுகளை இந்தியா சுதந்திரம் கொண்டாடுக்குன்னா அதில் எந்தெந்த துறைகளில் இந்தியா உலக அளவில் இருக்கிறதுன்னு பார்க்கும் பொழுது அதில் முன்னணியில் இந்தியா வந்து விண்வெளித்துறையில் உலக அளவில் முன்னணியில் இருக்கக்கூடிய துறையாக கண்டிப்பாக நம்மால் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். பல பல பலகங்களில் ஏன்னா நிலவுக்கு நாம் போனாலும் கூட நமக்கு முன்னால் எவ்வளவோ நிலவுக்கு போனாங்க, நிலவில் இறங்கினாங்க, இறங்கி கல் மண்ணும் கூட எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்து என்ன சொன்னாங்க, நிலவில் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவர்கள் சொன்னது சரியா? அவங்க சொன்ன மாதிரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு வள்ளுவன் சொன்னான் இல்லையா. அதை எடுத்துகிட்டு நாம் போகும் பொழுது நிலவில் அவர்கள் பார்த்த இடங்களில் இன்றும் நீர் இல்லை, அன்றும் இல்லை, பார்க்காத பல இடங்களில் நீர் இருப்பதை நாம் சரியாக சொல்லி காமித்தோம். உலகமே திரும்ப நிலவை பார்த்து பார்த்துட்டு போகிறாங்க. இன்றைக்கு நிலவிற்கு திரும்ப போக வேணும், இந்த இடத்துல குடியேறணும், துருவப்பகுதியில் போகணும் போகிறாங்க. அன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங் நிலவில் அவர்களுடைய கொடியை பதிப்பித்திருக்கலாம், ஆனால் இனிமேல் மனிதன் போய் இறங்கி வாழக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய துருவப்பகுதியில் முதல் முதலாக இந்திய கொடியை அப்துல் கலாமினுடைய ஆலோசனை இப்படி வைத்தது நாம் தான், நாம் தான், நாம் தான், அதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆக அது மாதிரியான திட்டங்கள் இருக்குது. இந்த வகையில் விண்வெளித்துறை நமக்கு முன்னாலே அவங்க ஆரம்பிச்சிருந்தாலும் பல காலங்களுக்கு முன்னால் நம்ம இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ மாடர்ன் ஏஜில் வந்த விண்வெளித்துறையில் அவங்க போயிருந்தாலும் அவர்களுக்கு பின்னால் நாம் ஆரம்பித்தாலும் கூட லேட்டாக போனவாலும் லேட்டஸ்டாக போனவன் நாம் தான் அப்படிங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி எல்லா துறைகளிலும் நம்ம பண்ணலாம். அதே மாதிரி முதல்ல 36 செயற்கைக்கோள்கள் தான் ஒரே இதில் ரஷ்யா அனுப்புனாங்க. அதை தாண்டி நம்ம வந்து 104 அனுப்பினோம். அதை தாண்டி சமீபத்தில் 143 வந்து கிட்டத்தட்ட ஸ்பேஸ் எக்ஸ் அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால்
இன்னும் சில நாட்களில் 150 செயற்கைக்கோள்களை நமது இந்தியாவிலிருந்து நாம் அனுப்புவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகிட்டு இருக்கு. அதை அனுப்பப்போவது யார் தெரியுமா? சரியாக புரிஞ்சு, அனுப்பப்போவது யார் அப்படின்னா இந்திய மாணவர்கள், இந்திய பள்ளி மாணவர்கள். அதை செஞ்சு அனுப்புவதற்கான ஒரு வாய்ப்புகளை நாம் உருவாக்கிட்டு இருக்கிறோம். ஆக ஒரு காலத்தில் அதாவது ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு சின்ன சின்ன கேஜெட் செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க, சொல்லுவாங்க இட்ஸ் நாட் அ ராக்கெட் சயின்ஸ், இது பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லை, செஞ்சிடலாம் அப்படிவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அதாவது அறிவியல்லையே உச்சகட்டம், கடினமானது, கொஞ்சம் சிரமமானது அப்படின்னா ராக்கெட் சயின்ஸ் அப்படிம்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இதை உங்களால் செய்ய முடியாது, இதை உங்களால் செய்ய முடியாதுன்னு நம்மளை தட்டி கழிப்பதற்காக இருந்திருக்கலாமோ. திரும்ப வள்ளுவன் சொன்னது, எப்பொருள் யார் யார்வா கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது ராக்கெட் சயின்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி, இது ராக்கெட் சயின்ஸ் உங்களால் முடியாது அப்படின்னு ஒரு காலத்தில் தள்ளி வச்சாங்க. அதை தாண்டி நாம் மெதுவாக செய்ய ஆரம்பித்தோம். இன்றைக்கு யாருக்கும் சளைத்தவர்கள் ராக்கெட் சயின்ஸ் இந்தியர்கள் அப்படிங்கிறத நாம் நிரூபிச்சிருக்கிறோம். சந்திரயானிலும் மங்கள்யானிலும் பல செயற்கைகளும் நிரூபிச்சிருக்கிறோம். இப்போ நாம் செஞ்சுருக்கிறோம். இப்போ நாம் செய்யும் பொழுது நம்மை மாதிரியே இருக்கக்கூடிய என்னுடைய அடுத்த சகோதரனுக்கு ஏன் சொல்லித்தரக்கூடாது அங்கிற முயற்சியில் தான் இன்றைய முதல் முயற்சியாக பிப்ரவரி 19ஆம் தேதி எல்லாம் சரியாக போகும் பட்சத்தில் பிப்ரவரி 19ஆம் தேதி நம்ம நீங்களே கேட்க போகிறீங்க, நம்மளே மாணவர்களே செய்த அந்த சிறிய ராக்கெட்டில் 150 சின்ன வகையான செயற்கைக்கோளை நாம் அனுப்பி திரும்ப உலகம் திரும்பி பார்த்து இந்தியர்களால், இந்திய மாணவர்களால் கூட ராக்கெட் சயின்ஸ் செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒரு மாற்றி வருத்திற்குடைய ஒரு இதனை உருவாக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக நம்ம பள்ளிக்கூடங்களிலேயே இன்னும் இவங்க சொன்ன மாதிரி முதலாண்டு விழாவில் முடிச்சிருக்காங்க. அடுத்து வரும் ஆண்டு விழாக்களில் உங்களுடைய மாணவர்கள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் சரிசமமாக, ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் எங்களாலும் விவசாயம் முதல் விண்வெளி வரை தொழில்நுட்பத்தில் கிரீன்டெக்னுடைய ஸ்கூல் வந்து செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த விதையை எடுத்துகிட்டு மேலே மேலே போகும்பொழுது என்ன படிச்சுட்டு போகிறோம். படிச்சுட்டு போய் நான் என்ன ஆக போகிறோம்? நான் ஒரு விஞ்ஞானியாக விவசாயத்திலோ, நான் ஒரு விஞ்ஞானியாக விண்வெளித்துறையிலோ, நான் ஒரு விஞ்ஞானியாக பாதுகாப்பு துறையில், நான் ஒரு விஞ்ஞானியாக மருத்துவத்துறையில் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியும். மருத்துவராக இருந்தாலும் மருத்துவத்தில் விஞ்ஞானியாக வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ எல்லாம் ஒரு காலத்தில் நம்ம படித்த போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பணிக்கு போயிட்டோம்னா அந்த பணியிலேயே ரிட்டையர் ஆகிடலாம். ஒன்று பதவி உயர்வு போயிட்டுருக்கும், ஆனால் பதவி உயர்வு ஆகி 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் கழித்து அதுலேருந்து வந்துடலாம். நானே இஸ்ரோவில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிவிட்டு 36 வருஷம் கழித்து இஸ்ரோவிலேருந்து வெளியே வந்தேன். வர முடிஞ்சுது, கொஞ்சம் கொஞ்சம் அது கற்றுக்கிட்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படி இல்லை. எப்படி என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் இங்கே ஆசிரியர்களே பார்த்தீங்களா, எவ்வளவு கிட்டத்தட்ட இவர்கள் ஆசிரியர்கள் அல்ல, சரியாக புரிஞ்சுக்கணும், ஆசிரியர்கள் ஒரு விஞ்ஞான மனப்பான்மையுடன் எப்படி பாடம் நடத்த வேண்டும் என்பதை அணுகக்கூடிய ஆசிரியர்கள் அவர்கள், சரியாக நாம் புரிஞ்சுக்கணும். அதனால தான் ஏன்னா இந்த இடத்துல பள்ளிக்கூடம் கட்டலாமா, ஒரு ஆராய்ச்சி. பள்ளிக்கூடம் கட்டினோம்னா இங்கே மாணவர்களை சேர்த்த முடியுமா, அடுத்த கட்ட ஆராய்ச்சி. சேரலை, முதல் வருஷம் 6 பேர்தான் சேர்ந்தாங்க. என்ன செய்தார் விளைவு சேர்க்க முடியும்? சேர்த்துனாங்க. சேர்த்துன மட்டும் போதுமா? சேர்த்துனவங்க நினச்சி இருக்கணும் அப்படின்னா நிறையா அவர்களை வந்து தேர்வில் கொண்டு வரணும். தேர்வில் கொண்டு வந்தால் மட்டும் போதுமா? விளையாட்டுத்துறையை காமிக்கணும். அது மட்டும் போதுமா? மற்ற ஆர்ட்ஸ் அதிலையும் பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லாம் பண்ணி முழு திறமையும் முழு மனிதனாக, அதாவது மார்க் வாங்கக்கூடிய ஒரு ஜெராக்ஸ் மிஷினாக மட்டும் இல்லாமல் அவர்கள் எல்லாம் சேர்ந்த திறமை உள்ளவர்களாக கொண்டு வரணும் அப்படின்னா அதற்காக அவர்கள் செய்த ஆராய்ச்சியினுடைய பலன்தான் இன்றைக்கு முதலாண்டு விழாவாக இருந்தாலும் கூட இன்று சிறப்பாக இருக்குது. ஆக நீங்கள் அதே மாதிரி விவசாயம் கூட நேற்றைக்கு முந்தின நாள் 100 வருஷத்துக்கு முன் விவசாயம் மாதிரி இன்றைக்கு விவசாயம் பண்ண முடியாது. என்ன மழை எப்படி வருது, மண்ணினுடைய தன்மை என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன விளைவிக்கணும், மார்க்கெட்டினுடைய நிலவரம் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன விளைவிக்கணும், வஞ்சது மழை வந்துச்சுன்னா எப்படி பாதுகாக்கணும், அப்புறம் மார்க்கெட்டுக்கு எப்படி கொண்டு சேர்த்தணும், எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இன்றைக்கு இருக்குது. எல்லா துறைகளிலும் நீங்கள் ஒரு ஹோட்டலை நடத்தினாலும் கூட அங்கேயும் கூட அறிவியல் ரீதியாக புதுசு புதுசாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. பல பல துறைகளில், எந்த துறைகள் அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி விண்வெளித்துறையிலும் கூட நாங்கள் முதலில் செய்த வேலையை விட இப்பொழுது செய்யக்கூடிய வேலைகள் மிகவும் சிறப்பாக இருந்தால் ஒழிய அந்த வேலைகள் நடத்தியிருக்க முடியாது.
எந்த துறை எடுத்துட்டாலும் டாக்டர்களே கூட அவர்கள் படித்து 40 வருஷத்துக்கு முன்னால் படித்ததை எந்தெந்த நோய்களுக்கு இந்தந்த மருந்துகள் எப்படி செய்யணும்னு படித்ததை இன்றைக்கி அப்ளை பண்ண முடியாது இல்லையா. இன்றைக்கு நோய்கள் எப்படி இருக்குது, மக்கள்கிட்ட அதை எப்படி போய் பரவுது, அதுக்கு மருந்துகள் எது மாதிரி கொடுக்கணும், எது மாதிரி பார்க்கணும், தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம், புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம், ஆராய்ச்சி பண்ணப்பான்மை கண்டிப்பாக தேவை. ஏன் ஜட்ஜுகள் இருக்கிறாங்களே நீதிபதிகள், அவர்கள் 40-50 வருடங்களுக்கு முன்பாக அவர்கள் பார்த்த வழக்குகளை விட இப்போ இருக்கக்கூடிய நீதிபதிகள் பார்க்கக்கூடிய வழக்குகளும் அதை எப்படி அணுக வேண்டும் என்பது வித்தியாசமாக இருக்குது. போலீஸே இருந்துச்சுங்களா, போலீஸ் வந்து அந்த காலத்தில் திருடனை பிடிச்சதும் இப்போ வரக்கூடிய திருடனை பிடிப்பதற்கும் அதே சுற்றுப்பத்தில் சேர்ந்தால் முடியாது இல்லையா. இன்றைக்கு இருக்கக்கூடிய திருடன் இன்றைக்கு கூடிய வேறு மாதிரி வச்சு சிந்திக்கிறான், அப்போ அவனை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேறு மாதிரி தெரிஞ்சுக்கணும், கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்கணும், ஆப்ஸ் தெரிஞ்சுக்கணும், ட்ரோன் ஓட்ட தெரிஞ்சுக்கணும், ட்ரோன்லேருந்து பார்க்க தெரிஞ்சுக்கணும், அதை பார்த்து அது மூஞ்சியை பார்த்து இந்த மூஞ்சியும் எங்கே இருக்கிற மூஞ்சி ஒன்றான்னு தெரிஞ்சுக்கணும், பலதும் பலதும் தெரிஞ்சுக்கணும். ஆக எந்த துறைக்கு போனாலும் சரியாக புரிஞ்சுக்க, விஞ்ஞானி என்பவன் விண்வெளியில் மட்டுமல்ல, விஞ்ஞானி என்பவன் ஒவ்வொரு துறையிலும். ஏன் நீங்கள் வீட்டில் சமையல் பண்ணுறீங்களே இல்லையா, 40-50 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் அம்மா என்ன கொடுத்தா இட்லியும் சட்னியும் தோசையும் நான் சாப்பிட்டுக்குவேன், இன்றைக்கி நம்ம பையன் அது மாதிரி பண்ணுவானா, நம்ம பொண்ணு அது மாதிரி பண்ணுமா? புதுசு புதுசாக சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது, புதுசு புதுசாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. ஆக நம்முடைய சமையல் கூடத்திலிருந்து விண்வெளிக்கு போகக்கூடிய அந்த செவ்வாய் கிரகத்துக்கான செயற்கைக்கோள் வரை எல்லா துறைகளிலும் விஞ்ஞானம் தெரிந்தோ தெரியாமலோ கண்டிப்பாக நுழைந்திருக்குது. ஆக அப்படி படி அதே மாதிரி தான் கல்விக்கூடத்தில் படிக்கும்போதே அதை நோக்கிய படிப்புக்கு படிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இல்லையா. அது அப்படி படிக்கும் பொழுதும் கூட திரும்ப போன வருஷம் படித்ததுனாலையோ போன நூற்றாண்டில் படித்த மாதிரியோ படிக்க முடியாது. கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகாம்பாங்க, அது சரியா அப்படிங்கிறது கூட எனக்கு ஒரு சில சமயம் யோசிப்பேன். ஏன்னா வள்ளுவர் சொல்லிட்டார், எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, வள்ளுவனே சொல்லிட்டான். அப்போ வள்ளுவன் சொன்னதையும் கூட நான் அப்படியே எடுத்துக்க முடியுமா இல்லையா. வள்ளுவன் சொன்ன இன்னொரு குறள், கற்க கசடற, கசடு இல்லாமல் அதாவது முழுசாக கற்றுக்கணும், எதை கற்க கசடர கற்பவை, எதை கற்றுக்கணுமோ அதை கற்றுக்க, கற்றபின் என்ன பண்ணும், கற்றபின் நிற்க அதற்கு தக அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க அப்படிங்கிறது வள்ளுவன் சொன்னது. இது மாதிரி நான் நடத்திருந்தோம்னா சரியாக பார்த்துங்க, அவங்க சொன்ன மாதிரி நடந்திருந்ததுன்னா என்னுடைய பாடப்புத்தகத்தில் என்ன சொல்லிச்சு, நிலவில் நீர் இல்லை ரெண்டு பாடப்புத்தகம் சொல்லிச்சு. அப்படியே செஞ்சுட்டு நான் வீட்டில் அமைந்திருந்தேன்னா இன்றைக்கு சந்திரயான் போய் நிலவில் நீர் கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஏன்னா மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது, அந்த மாற்றங்கள் உருவாகக்கூடிய மாற்றங்களை புரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய கற்றுக்கிறோம், நிறைய நியூஸ் பேப்பர்லேருந்து நிறைய கற்றுக்கிறோம், நிறைய செய்திகள் சரியில்லாமல் போவதற்கான வாய்ப்பும் இருக்குது. நம்ம சரியாக நியூஸ் பேப்பர் படித்தாலும் அதிலான சில பின்னால் என்னவும் இருக்குது அப்படின்னு கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போது பல பல துறைகளில் பல மாதிரி போயிட்டுருக்கு. ஆக மாற்றங்களுக்கு உட்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா அதே மாதிரி ரேடியோ பேசு அப்படின்னா ஒரு காலத்தில் சொன்னாங்க, நான் படிக்கும்போது கூட ஃபிசிக்ஸ் சொன்னது அப்படி தான், எப்படி இருக்கும் மார்க் ஒன்று ரேடியோ கண்டுபிடிச்சார். அப்போ இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குது அப்படின்னா இங்கிருந்து அங்கே ஸ்பீக்கருக்கு போயிருக்கலாம், ஸ்பீக்கர்லேருந்து உங்கள் காதுக்கு எப்படி வருது, காற்றினுடைய அலைவசிகளால் வருது. இப்போ ஆனால் ரேடியோ எங்கேயோ பேசுகிறாங்க, அதை எப்படி நம்ம கேட்குறோம் அப்படிங்கிற பொழுது அப்போ என்ன நினச்சாங்கன்னா ரேடியோ அலைகள் அது இருக்கு இல்லையா, ரேடியோ வேவ்ஸ் வந்து இப்போ இப்படி காற்றினுடைய அலைகள், இதில் வந்து சவுண்ட் வேவ்ஸ் எப்படி புறாபகேட் ஆகுது அதை மாண்டி ரேடியோ அலைகள் அதை புறாபகேட் ஆகணும் அப்படி ஒளியில் வரணும் அப்படின்னா அதற்கு வந்து ஈத்தர் அப்படிங்கிறது எப்படி காற்றில் வருது அப்படிங்கிறத தாண்டி ஈத்தர் அப்படிங்கிற ஊடகம் இருந்துச்சு, அந்த ஈத்தர் வழியாக வந்துச்சு. அப்படித்தான் நான் ஃபிசிக்ஸில் படித்தோம். ஆனால் இன்றைக்கு கற்க கசடற அதை சரியாக கற்றுக்கிட்டு அப்படியே நினச்சிட்டு போயிருந்தோம்னா இன்றைக்கி இங்கேருந்து நிலவுக்கு போக முடியாதுன்னா நிலவுக்கும் பூமிக்கும் இடையில் ஈத்தர் இல்லை, நிலவுக்கும் இந்த பூமிக்கும் செவ்வாய் கிரகத்துக்கு இடையில் ஈத்தர் கிடையாது. ஆனால் நம்ம இருக்கக்கூடிய மங்கள்யான் உடனே அங்கே செய்தி அனுப்பணும், அது என்ன செய்தி அனுப்புன்னு நான் தெரிஞ்சால் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஈத்தர் இல்லாத இடத்துல எப்படி பண்ண முடியும் இல்லையா, ஈத்தர் இருக்குது அப்படின்னு நினச்சி போயிருந்தோம்னா செஞ்சுருக்க முடியாது. அதை தாண்டி பார்க்கும் பொழுது ஈத்தர் இல்லாட்டியும் கூட வேறு மாதிரி நடக்குது, சயின்ஸ் இஸ் டெல்லிங் டிஃப்ரெண்ட் இது அது மாதிரி நடந்திருக்கு இப்போ. ஆக 40-50 வருடங்களுக்கு முன்பாக படித்த படிப்பு சரியாக நான் படித்தது சரியான எழுதி அப்போ நான் எப்படி ஆசிரியர் கேட்டிருந்தான்னா ஈத்தருங்கிற ஊடகத்தினால தான் அதை ரேடியோ வேவ்ஸ் போகுது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அது இல்லை அப்படிங்கிறது இன்றைக்கு தெரியுது இல்லையா. இது மாதிரி மாற்றத்துக்கு உருவாகக்கூடிய நிலங்களும் இருக்குது. ஆக அதையும் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் அப்படிங்கிற அவசியம் இருக்குது. அது அது அப்படி யார் பண்ண முடியும், பண்ண முடியுங்கிறது
அதுதான் அறிவியல் நோக்கியான பார்வை. அந்த அறிவியல் நோக்கியான பார்வை நமக்கு கண்டிப்பாக உருவாக வேண்டும். அதை நாம் எடுத்துக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கும் கூட என்ன, இது ஆண்டு விழா, குழந்தைகள் நிறையா வந்து ஆடுவாங்க, குழந்தைகள் பாடுவாங்க, அதை நீங்கள் கேட்பீங்க, மகிழ்ச்சி அடைவோம். வாழ்க்கை என்பது அது மாதிரியான மகிழ்வுகள், அந்த சின்ன சின்ன மகிழ்வுகளை சேர்த்துட்டு தான் வாழ்க்கை இருக்குன்னு நினைப்போம். ஆனால் அதை தாண்டியும் கூட ஒரு பொருள் இருக்கணும். மகிழ்ச்சிங்கிறது ஒன்று வாழ்க்கை, வாழ்க்கை ஒரு மகிழ்வான இருக்கணும் அப்படி தாண்டி வாழ்க்கை ஒரு பொருள் பதிந்ததாக இருக்கணும். நம்முடைய வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லையா. இந்த உலகத்துக்கு வந்தோம், இந்த உலகத்தில் வாழ்ந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், மறைந்தோம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படின்னா அதற்கான சிந்தனைகள் முதல்ல வரணும், எண்ணங்கள் இருக்கணும். அந்த எண்ணம் வந்து சொல்லாகவும் செயலாகவும் மாறும் பொழுது அது வந்து நம்முடைய வாழ்க்கையை ஒரு அர்த்தம் உருவாக்கும். அதற்கான ஒரு விதையை இன்றைக்கி நான் பேசுகிறேன் அப்படின்னா, என்னை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து ஒவ்வொரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு வகையாக அந்த விதையை உதிக்கலாம். ஒன்று, தான் எப்படி வருவது என்பது. இன்னொன்று, என் அப்பா வந்து அவருடைய இறுதி காலத்தில் 10 நாள் அவர் கூடவே நான் இருந்தேன். இருக்கும் பொழுது அவர் என்னோட எல்லாம் பேசிகிட்டு இருக்கார். அவருக்கு தெரிஞ்சிருச்சு 86 வயசு ஆகிடுச்சு, இன்னும் சில நாள்கிட்ட போகிறேன்னு தெரிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் எல்லோரும் கூட இருக்கிறோம். அவர் மரணப்படுக்கி வந்துட்டார்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஆக அவருடைய அந்த மகிழ்ச்சிக்கும் அந்த ஏகாந்தத்துக்கும் அவருடைய வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை அவர் கண்டதாக நான் உணர்ந்தேன். எப்படி கண்டார் அவர்? அவருடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் அவர் படுத்திருக்கார். ஆசிரியராகத்தான் சேர்ந்தார், ஆசிரியராகத்தான் ரிட்டையர் ஆனார். அப்புறம் 10-20 வருஷம் இருந்திருக்கிறார். 25வது வருஷத்தில் 80வயதில் படுத்திருக்கிறார். அவருடைய மனசில் ஒரு ஏகாந்தம் இருக்குது. என்ன ஏகாந்தம் அப்படின்னா, தனது வாழ்வினுடைய அர்த்தத்தை அவர் புரிந்ததாக, தன்னுடைய அர்த்தத்தை அவர் அடைந்ததாக, அவர் நினச்சதாக ஒரு நிம்மதி, ஒரு வாழ்க்கை எனக்கு புரிஞ்சுது. என்ன, திரும்ப முதல் ஆரம்பிச்சேன் இல்லையா, கனவு இல்லையா, கனவுன்னு ஆரம்பிச்சேன் இல்லையா, அந்த கனவு. அப்பாவினுடைய கனவு என்ன, அங்கே பேசுகிறார், மகனை பார்க்குறார். அங்கே பேசுகிறாங்க, மகனை பார்க்குறார். கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்துக்கிறார். என்ன, அவருடைய கனவை சொல்லி திணிக்கலை, மெதுவாக மெதுவாக திணித்தார். இது மாதிரியான பேச்சை கேட்க வைத்து அவர் மெதுவாக குறித்தார். அதை பண்ணிட்டு இன்றைக்கு மயில்சாமி அண்ணாதுரை அப்படிங்கிற பேர் உலகில் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, மயில்சாமியே எல்லாருக்கும் தெரியும். மயில்சாமி என்பது என்னுடைய அப்பா இல்லையா, அப்பாவினுடைய பெயர். என்னுடைய பெயர் இருக்கும் வரை என்னுடைய அப்பாவினுடைய பெயரும் இருக்கும் அப்படிங்கிறத அவர் அன்னைக்கு உணர்ந்தார். அவர் அதாவது தன்னுடைய பையனுடைய வாழ்க்கை அவருக்கு அர்த்தமாக புரிஞ்சது. புரியுதா, என்னுடைய பையனுடைய வாழ்க்கை என்னுடைய அர்த்தம், அதற்கான அர்த்தத்தை நான் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறத அவர் முழுதாக உணர்ந்ததாக நான் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அது என்ன, அது மாதிரி தன்னுடைய வாழ்க்கை என்பது தான் மட்டும் பெருசாக வர்றதை தாண்டி தன்னுடைய சுற்றமும், அதனுடைய அர்த்தம் அப்படி தான், தன்னுடைய சுற்றமும் மேலே வரணும் என்பது, அதனுடைய அடுத்த பரிவாறு தன்னுடைய ஊர் மேலே வர வேண்டும் என்று நினைப்பது, அதனுடைய அடுத்த பரிமாணம் தன்னுடைய மாலினம் மேலே வர வேண்டும், நாடு மேலே வர வேண்டும், உலகம் மேலே வர வேண்டும் அப்படிங்கிற உயரங்களை நோக்கி 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 போய்கொண்டிருப்பது தான் மனித வாழ்க்கை. அந்த அர்த்தத்தை நோக்கி நாம் ஓடுகிறோமோ இல்லையோ, அந்த அர்த்தத்தை நோக்கிய நம்முடைய வாழ்க்கை சரியாக நடைபோட வேண்டும் என்பதற்கு ஒரு அர்த்தத்தை நாம் புரிஞ்சிட்டோம்னா, இன்றைக்கு முதலாண்டு விழாவில் அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளாக குழந்தைகளுடைய பாட்டுக்களை கேட்கலாம், குழந்தைகளுடைய நடனங்களை கேட்கலாம், மற்ற எல்லாம் கேட்கலாம். இருந்தாலும் கூட இந்த சிறிய விதையாக என்னுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்னவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதையை விதைச்சிட்டிங்கன்னா, என்னுடைய அப்பா எப்படி என்னை மேட்டையாட்டி பார்த்தாரோ அதே மாதிரி உங்களுடைய மகனையும் மகளையும் அந்த விதை மேடை ஏற்றும் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, 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 வணக்கம். You could express your motivation with a loud clap. Then Danushya S. Eleventh standard, Deepika SS stands first. Renu TA stands second, and she also holds a centum in physics.
yes, stands third, and she also holds Centum in Computer Science. Then, in 12th standard, Nitish Via stands first, and he also holds Centum in Mathematics and Biology. There is a special surprise for Nitish Kumar by the Max teacher, Carmel Vincent sir. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மாணவர் நிதிஷுக்கு வாழ்த்துக்கள். இந்த வருடம் மட்டுமில்லாமல் ஒவ்வொரு வருடமும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத்தேர்வில் கணித பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் வாங்கும் மாணவ மாணவிகளுக்கு அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக கை கடிகாரம் பரிசாக வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். W holds second place. Netra M holds the third place. Centum holders. Abhinesh G holds the Centum in Computer Science. Producer for the academic year 2021-22, teacher Sadeep Priya. Teacher Sharmila. Teacher Sandhya. Teacher Lata. General Proficiency Award for the academic year 2022-23, LKGA Patrick Joshua. Sai Girish P, Yashika B from LKG A, LKG B, Aro Vrikshat, Ruba Murugan, Sharvin Ronaldo. UKG A, Nikita Riya S, Tejasri R, UKG B, Samiksha V, Sai Sadvik S, Ziad Rahal R, UKG C, Rutika M, Tejasvi G, Ashvedika A. First standard A, Ashmi Shivanya, Sara A, Monisha S. First standard B, Nivetra R, Tejasri D, Mahadesh M.
கிளாஸ் டூ மித்ரன் எஸ், ஜெய் ஆதித்யா பி, அனிஷா ஷெரின் யூ, சக்தி ஸ்ரீ எஸ், பிரித்திவ்ராஜ் எம், ஜெயமிஜா எஸ். கிளாஸ் த்ரீ ராகேஷ் எம், சபரிவாசன் கே, வெங்கடபதி பி, தேவப்பிரியன் எஸ், ஜரிஸ்ரூத் ஏ, ஸ்ரீனிகா பி. கிளாஸ் ஃபோர் சியாரா ஜோஷினி சி எம், ஹேமஸ்ரீ என், சுஜித் குஹன் ஆர். கிளாஸ் ஃபைவ் சுனந்த ஸ்ரீ, வெண்பா, கலைமாமணி, ரிலா ஆஃபா, சாஷ்மித்ரா, ஜெயஸ்ரீ. கிளாஸ் சிக்ஸ் ஹர்ஷிதா எஸ்கே, ஜாஸ்னி ஆர்பி, ஹர்ஷத் எஸ்எஸ். சிக்ஸ்த் பி ஹரிணி எம், துஷிதா ஆர் அண்ட் சாதனா எஸ். செவன்த் ஸ்டாண்டர்ட் நிரஞ்சனா பி, நாஃபியா யூ அண்ட் கமலேஸ்வரன் ஆர். கிளாஸ் எயிட் தியாஸ்டி யு, திருச்செல்வன் எஸ், தேன்விழி டி. நைன்த் ஸ்டாண்டர்ட் ஆதிஷ் டி, சரண்யா தேவி எஸ் எஸ் அண்ட் சஞ்சய் குமார் ஏ. கிளாஸ் டென் திருமலை எஸ்வி, ஜெயகாந்த் ஆர் அண்ட் ஞான இன்ஃபான்சன் ஜே. லெவன்த் ஸ்டாண்டர்ட் நேகாஸ்டி ஏ, ஹரிதா எம், ஹர்ஷிதா எம். கிளாஸ் டுவெல் ரீனு டி ஏ, மீனாட்சி ஐ பி, தீபிகா எஸ் எஸ். சொல்லி 100% அட்டெண்டன்ஸ் ஃபார் தி அகாடமிக் இயர் 2022-23. விக்னேஷ் எம் எஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏ, கிருத்திக் ராமன் டி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பி, கவியரசி எம் எஸ், தேர்ட் ஸ்டாண்டர்ட் பி, சிவானி ஆர், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், கிருத்திஷ்டி எம், ஃபிஃப்த் ஏ, திவ்யா எஸ்.
Profound respect to all our distinguished guests. Guruji Rajendran, trustees, principal, teachers, non-teaching members, students, well-wishers, media personnel, etc. I feel greatly blessed to stand before an audience comprising individuals with great wisdom, experience and achievements. I'm here to present my inaugural address. We at Green Tech School aim for excellence through innovative education by building independent and creative thinkers. Each and every child to be a nation builder. The conception behind the establishment of this vibrant hub of education was to provide a holistic development of every individual. Take up one idea, make the one idea your life. Think of it, dream of it, live on that idea. Let the brain, muscles, nerves and every part of your body be full of that idea. Leave every other idea alone. This is the way to success. Turning back to the years since inception in the year 2019, by Green Tech Educational Trust, we have successfully thrived against the economic crisis of the COVID and the post-COVID period. Throughout these years, we have valued certain levels of standards in enhancing the values and skills of the children. We ensure to enhance in manifold in the years to come. Academic excellence, communicational skills, legible writing are always a key factor in our progressive activities. Our goal for mankind can easily be understood with our school logo describing and designed as educate, elevate and empower. The year 2021 gave us a chance to serve the remote downtrodden hamlets of Puducherry. And this factor enabled us to undertake Sri Rudra English Middle School, an existing institution. The post-COVID economic crisis made the smooth functioning strangulated. We, Green Tech Educational Trust, this branch institution from Middle School with all necessary permission from the Department of School Education, Puducherry. And now Institution 2 is serving your motto of serving quality education even to the underprivileged society. This being our first annual day as well as the first year of completeness will help us proceed further with hearts filled with motivation, hope and dreams. Today, we have all gathered here to celebrate the talent and the skills of our children and to reward them for the same. This annual festival is a perfect example of ensuring every child
to participate and perform. We have very talented kids to entertain you all, to make the best of this day. Also, to the children in public are encouraged within their class level to overcome the fear. School life is the best. To all dear parents to support us and motivate our young children and join in all the festivities today and in the days to come. I am grateful to everyone's contribution that played a role in bringing greatness to the institution. We are sure to enhance academic quality along with teamwork, adaptability, leadership, skills, confidence, determination and moral value. Thank you one and all for this wonderful opportunity. Have a nice day. Thank you, sir, for your inspiring and enriching inaugural address. Time for the special address. இந்த இனிய மாலை வேளையில் எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இது வந்து முதல் ஆண்டு நிறைவு விழாவா இல்லை இது ஒரு 10 வருஷம் இந்த பள்ளிக்கூடம் நடத்தி அதுக்கப்புறம் நடத்துகிற விழாவான்னு எனக்கு தெரியல. ஒரு அற்புதமான ஒரு மனிதரை சிறப்பு விருந்தினராக அழைச்சி உங்ககிட்ட எல்லாம் விதையை தூவியிருக்கிறாரு. அந்த விதையெல்லாம் இந்திய மண்ணுக்கு பயன்படும்பாரு, நல்ல ஆலமரமாக மாறி நாட்டுக்கு பயன்படும், வீட்டுக்கும் பயன்படணும். உங்களெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற உங்கள் தாய் தகப்பனை விட்டுறாதீங்க, கை விட்டுறாதீங்க, நல்லபடியாக பார்த்துக்குங்க. அவங்களால தான் உங்கள் வாழ்க்கை வந்து முன்னேறுதுன்றத அந்த ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு அவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கணும், நாட்டுக்கும் நல்லது செய்யணும்னு சொல்லி எனக்கு முன்னாடி பேசி அவரை நம்ம சிறப்பு விருந்தினர் அண்ணன் மயில்சாமி அண்ணன் பத்மஸ்ரீ அவர்கள் சிறப்பான கருத்துக்களை உங்களிடம் தூவியிருக்கிறார். அந்த விதைகள் யாவும் இந்திய மண்ணுக்கு பயன்படுமாறு நல்ல ஆலமரங்களாக உருவாகி இந்த நாட்டுக்கும் உங்கள் வீட்டிற்கும் பயன்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Up next, I would like to call upon Mr. Govindaswamy, sir, to share his few words of wisdom. இந்த விழாவின் தலைவர் பள்ளி சேர்மன் அன்பு நண்பர் திரு ராஜாமணி அவர்களே, நிர்வாகிகளே, ஆசிரிய பெருமக்களே, தமிழர்களின் பெருமையை தமிழகத்தின் பெருமையை தரணியில் உயர்த்திய நமது தகைசால் பெருமகனார் விஞ்ஞானி பத்மஸ்ரீ டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களே, அவர்களுக்கு உறுதுணையாக அவரது பின்புலத்தில் இருந்து அவர்களை ஊக்குவித்து வரும் சகோதரியார் வசந்தி அம்மையார் அவர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, அன்பு செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். ஐயா மயில்சாமி அண்ணாதுரை கூறிய கருத்துக்களை இந்த நிர்வாகம் முழுமையாக உள்வாங்கியிருக்கிறது. அவரது கருத்துக்களை கனவுகளை நாங்கள் மெய்ப்பட வைக்க இந்த பள்ளி நிர்வாகம் மிகவும் சிரமேற்று செயல்படுத்தி நல்ல சிறந்த மாணவர்களை உருவாக்கும் என்று இந்த நேரத்தில் உறுதி கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல மாணவர்களே, நீங்களும் நண்பர் பாபுஜி அவர்கள் சொன்னது போல ஐயா அவர்கள் கருத்துக்களை உள்வாங்கி நம்முடைய பெற்றோரின் கனவுகளை இந்திய குடிமக்களாக நாம் சிறந்த மக்களாக உயர்ந்த நிலையில் வருவதற்கு இப்போதிருந்தே இந்த பள்ளியின் மூலமாக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக, இந்த பள்ளி துவக்க விழா நாளன்று ஐயா அவர்களை அழைத்து வந்து அவர்கள் திருக்கலங்களால் ஆரம்பித்து வைக்க கருதினோம். ஆனால் காலம் கணியவில்லை, கொரோனா குறுக்கிட்டது. தற்போது நண்பர் பாபுஜி அவர்களின் பெரும் முயற்சியால் இங்கு வந்து கலந்து கொண்டுள்ளார்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டு விழாக்களிலும் அவர்களை வருமாறு வாய்ப்பு தருமாறு பிள்ளைகளுக்கு மேலும் மேலும் அறிவுரை வழங்கி இந்த பள்ளி நல்ல நிலைக்கு வர
எங்களோடு ஒத்துழைக்க அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, மாணவ செல்வத்தை பெற்றெடுத்த தாய்மார்களே, தந்தையர்களே, உங்கள் அனைவரையும் இந்த இரவு வேளையில் உங்களை இவ்வளவு நேரம் பணியில் காக்க வைத்து இந்த நேரத்தை வீணடித்து உங்களை இங்கே காக்க வைத்து விட்டோம். இருந்தாலும் இங்கே நம்மளுடைய கிரீன்டெக் பள்ளியின் முதலாவது ஆண்டு விழாவிற்கு நடத்துவதற்கு எங்களுடைய கல்வி என்னுடைய ஆசிரியர்களையும் மாணவிகளையும் அனைவரையும் இங்கு பாராட்டுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பள்ளியில் நமது முதலாம் ஆண்டு விழாவிற்கு இவ்வளவு தூரம் நம்மளுடைய டீச்சர்ஸ், நம்மளுடைய ஆசிரியர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக மிகவும் சிரமப்பட்டு இந்த முதலாம் ஆண்டு விழாவை நல்ல முறையில் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ரொம்பவும் பாடுபட்டார்கள். அவர்கள் அனைவரையும் மிகவும் மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் இந்த பள்ளியில் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளாக இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இருந்தபோதும் ஒரு சார் சொன்ன மாதிரி 6 பேர் வச்சு இந்த கல்வி நிலையத்தை ஆரம்பித்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 900 பேரை நாம் பெற்றுள்ளோம். இதற்கு எல்லாம் காரணம் யார் என்றால், நம்மளுடைய ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இக்கல்லூரியில் நல்ல முறையில் கல்வி கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை அறிந்தும் நீங்கள் அனைவரும் நம்மளுடைய பள்ளியில் சேர்த்தமைக்கும் உங்கள் அனைவருடைய ஆதரவுக்கும் மிகவும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த முதலாம் ஆண்டு விழாவிற்கு அவர் பெயரை சொல்ல நமக்கு கொஞ்சம் சங்கோஷமாக இருந்தாலும், இந்த விழாவிற்கு அவர் வந்து இந்த விழாவை நடத்தி கொடுத்ததுக்கு எங்களுடைய கிரீன்டெக் எஜுகேஷனுடைய சார்பாக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முயற்சியில் எங்களுடன் இதற்கு ரொம்பவும் உறுதுணையாக இருந்து நம்மளுடைய பாண்டிச்சேரியிலிருந்து அவர் இதற்காக ரொம்பவும் சிரமப்பட்டு அவரிடத்தில் ஒரு பர்மிஷனை வாங்கி நமக்கு கொடுத்ததற்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இந்த பள்ளி மீண்டும் நல்ல முறையில் வருவதற்கு ஆசிரியர்கள் அனைவரும் இதேபோல் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir. We are honored and privileged to listen your speech. We request the dignitaries to occupy the seat down the stage.